ஹலோ, வெல்கம் டு கல்ஸ் குசின். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் ஊறுகாய் புளி இஞ்சி. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து புளி இஞ்சி பச்சை மிளகா. இது வந்து ஓணம் விஷு அப்போல்லாம் வந்து இது ஒரு மெயின் ஐட்டமாக இருக்கும் அவங்களோட ஃபீஸ்ட்டில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெல்லம் வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் வந்து 6-7, அப்புறம் கருவேப்பில கொஞ்சம். அடுத்தது இஞ்சி. இஞ்சி வந்து குருத்து இஞ்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு அதை வந்து நல்ல தண்ணியில் ஊற போட்டு தோலை நல்லா சீவிட்டு அதை ஒரு துருவலில் வச்சு துருவி எடுத்திருக்கேன் 1 கப். இதை பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ், இதை வந்து ஒரு டம்ளர் வெந்நீர் அதில் ஊற வச்சுருக்கேன். பழைய புளி தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும், 3 டேபிள்ஸ்பூன் விடுறேன். இதில் இஞ்சி துருவின இஞ்சியை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா கலக்கி கொடுக்கணும். எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலக்கின அப்புறமா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்புலையே மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் வதங்கிடும். அப்பப்போ இதை வந்து கிளறி விட்டால் போகும். இப்போ இதோட கலர் வந்து மாறிண்டு வருது. ஸோ இந்த டைமில் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அப்புறமா இதே வாணலியை நம்ம அடுப்பில் வைக்கலாம். வச்சுட்டும் அதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். ஆல்ரெடி 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்தாச்சு, இப்போ 4 டேபிள்ஸ்பூன், ஏன்னா இதுக்கு நிறைய எண்ணெய் வேணும். 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டாச்சு. அடுத்தது 1/2 டீஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்ச அப்புறம் வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் சேர்த்த அப்புறமா பெருங்காயம் கட்டி சேர்க்குறேன் நான். அப்படி பொடியாக இருந்தால் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதோட கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதை சேர்க்குறோம். சேர்த்துட்டு கருவேப்பிலை அதையும் இதே ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விடணும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு புளி கரைசல் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதில் வந்து மிளகாய் பொடி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டா, சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கணும். அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போயிடும். இப்போ இதில் எண்ணெய் பிரியிறது. ஸோ இந்த டைமில் மீதி இருக்கிற புளிக்கரைசலை சேர்க்கலாம். ஸோ இதில் பச்சை வாசனையே வராது மிளகாய் பொடியோடது. ஸோ இப்போ இதை நல்லா கலக்கி கொடுக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடலாம். இது நல்லா கொதிச்ச அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸு, திரும்பவும் இது நல்லா கொதித்து சுண்டணும். ஸோ ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதித்த அப்புறமா கொஞ்சம் 1/4 கம்மியாக இருக்கு. இப்போது இந்த வதக்கி வச்சு இஞ்சியை சேர்க்குறோம். இஞ்சி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி கொடுக்கணும். கலக்கி கொடுத்தாச்சு. இதை வந்து அப்பப்போ கிளறி விட்டால் போகிறோம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்பப்போ தெறிக்கும், ஸோ சின்னதாக்கிக்கலாம். இப்போது இது வந்து திக்காயிடுது. ஸோ இந்த டைமில் வெல்லம் 3/4 கப்பு வெல்லம் சேர்க்குறோம். ஒரு இனிப்பு பிடிக்கும்னா இன்னும் 1 கப் கூட சேர்த்துக்கலாம் 3/4 பதில். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த டைமில் உப்பு போருமான்னு வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்செடுத்து எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்செடுத்து. ஸோ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம சூப்பரான யம்மி புளி இஞ்சி இப்போ ரெடி ஆகிடுது. இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணினா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.